ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் குட்டி அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீட்டு வாசலில் எங்கள் அத்தை தான் கோலம்லாம் போட்டு கலர்லாம் கொடுத்துருக்குறாங்க. கடலூர் வந்து விட்டு பொங்கலுக்கு வந்து இன்றைக்கி தான் எழுந்திரிச்சோம். ஆனால் நேற்றுக்கே வந்துட்டோம், இன்றைக்கி தான் வந்து நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறேன். பாருங்கள், நான் 6:00 எழுந்திரிச்சிட்டேன். ஆமாம், நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு தலையெல்லாம் காயணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு. நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட், அப்புறம் தக்ஷித், அப்புறமா எங்கள் மாமனார் குளிச்சுட்டு வந்தாங்க. ஸோ தக்ஷிக்குட்டியுமே குளிச்சுட்டு ஒரு கேஷுவல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். சாமி கும்பிடுற டைமில் புது ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிகிட்ருக்கான், பட் அது வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக விழாதனால நான் இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிறதுக்குள்ளே அத்தை வந்து பானையெல்லாம் க்ளீன் பண்ணி விபூதி எல்லாம் வச்சு மஞ்சள் கிழங்கெல்லாம் கட்டிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் எல்லாமே வந்து எங்கள் அத்தை தான் செய்வாங்க. நம்ம சும்மா குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணுறதோடு அவ்வளவு தான். ஸோ இங்கே எல்லாருமே வந்து பால் அந்த பானையில் ஊற்ற சொல்லுவார் எங்கள் மாமா. ஸோ அதை தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தோம். இவன் எப்போ பொங்கும் எப்போ பொங்கும்னு எல்லோரும் போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ வெயிட் பண்ணு பொங்குண்டா அமைதியாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அது பால் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் கத்தணும் அப்படின்னதில் அவருக்கு அவ்வளோ ஒரு குஷி. ஸோ அவன் கேட்ட மாதிரி பால் பொங்கிருச்சு. அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் செய்யலை, சும்மா வீடியோ கண்டு இப்படி போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிட்றதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். விளக்கு ஏற்றுறது மட்டும் நான் பண்ணுவேன். அப்புறமா பூஜை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் தான் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய குட்டி கிளிப்பிங்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் பூஜையெல்லாம் முடித்தாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சாம்பார் வாழைக்காய் பொரியல் அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். ஈவினிங் வந்து சரி தக்ஷித் குட்டி பீச்சுக்கு போகலாமான்னு சொன்னால் சரி எங்களுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லி கடலூர் சில்வர் பீச்சுக்கு தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ அத்தெல்லாம் வரமாட்டாங்க, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போயிட்டு அப்படியே சும்மா ஒரு 1 hour 1.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இவனுக்கு இந்த ஸ்ப்ரிங் இது ரொம்ப பிடிக்கும், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அது வேணும்னு சொன்னான். ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதே பயங்கர ஹெவியாக இருந்தனால நான் அவன்கிட்டருந்து சும்மா ஒன்று டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இவருக்கு கொஞ்சம் சிப்ஸ், அந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வாங்கினாங்க, அதை தான் சாப்பிட்டோம். அண்ட் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு போனோம். பட் நம்ம வந்து ரொம்ப உள்ளே போகிறதுக்கு எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சரி அவனுக்கு தனியாக நம்ம கூட்டிகிட்டு போகிறது, என் ஹஸ்பண்ட் வரமாட்டாங்க. சரி முன்னாடியே நிற்கலான்னு பார்த்தா தண்ணி நம்ம கால் கிட்டே வருவானான்ருச்சு. கொஞ்சம் முன்னாடி போகலாம்னா பின்னாடி இருந்து என் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருந்தாங்க, வேணாம் போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக முன்னாடி போனோம், அப்போ தான் லேசாவது காலில் வந்து பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் தக்ஷித் குட்டி கூட ஒரு 1/2 hour தண்ணியில் நின்றுப்போம். ஸோ நின்றுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் பொங்கல் வந்து போச்சு. ஸோ அப்பாவும் பையனும் மேட்சிங்காக போட்டு ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.